அனைவருக்கும் வணக்கம். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு வைரமுத்து ஒரு பாடல் அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே பொய் அப்படிங்கிறது நம்ம கற்பனை அப்படிங்கிற ஒரு பொருளை கொள்ளலாம். அதே கற்பனையை பேஸ் பண்ணி ஒரு கவிதை எழுதியிருக்காரு, வாங்க பார்க்கலாம். சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப நாளாகவே ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் சூரியன் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும், அதாவது சூரியன் வந்து வெளிச்சம் தரதை நிறுத்திக்கும். அப்போ அந்த காலத்தில் சூரியன் ஒரு வேளை நின்று போச்சுன்னா அந்த கடைசி இரவு, அந்த கடைசி பகல் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதையோட தலைப்பு வந்து கடைசி பகல், வாங்க பார்க்கலாம். பூமிக்கு இன்றுதான் கடைசி பகல், இனி இந்த பூமி சூரியனின் கல்லறை. இன்று ஏற்றப்படும் விளக்குகளை இனி அணைக்க முடியாது மனிதனே. இனி பூபாலம் இல்லை, வாசல் தெளிக்கும் வலையோசை இல்லை. உன் ஜன்னல் கம்பிகளுக்கு தங்கமுலாம் பூசும் அதிகாலை இனி இல்லை. பூமி அரங்கில் யுகம் யுகமாய் ஓடிக்கொண்டிருந்த பகல் காட்சி இன்றுதான் கடைசி. நாளை முதல் கிழக்கு திலகம் இழக்கும், திசைகள் பதவி இழக்கும். கார்களில் மின்னணுக்கள் திசை காட்டும், வான சாஸ்திரம் திருத்தப்படும். இனி கிரக தொகுதிக்கு பெயர் சூரிய குடும்பம் அல்ல, சூன்ய குடும்பம். பூமிக்கு இனிமேல் வருடங்கள் இல்லை, பூமிக்கு இனிமேல் பருவங்கள் இல்லை. இருளின் மடியில் உலகம், உலகின் மடியில் இருள். நிலாவுக்கு இனிமேல் நித்திய அமாவாசைதான். விஞ்ஞானிகள் விடிய விடிய மன்னிக்கவும், விஞ்ஞானிகள் விடிய விடிய மன்னிக்கவும், இருள இருள சிந்திப்பார்கள். மரணப்படுக்கையில் பூமி இரத்த தானம் செய்வது யார்? இந்த பூமி ஓட்டின் மேல் படிப்படியாய் பனிப்படலம், கடல் இருந்த பரப்பெல்லாம் பனிக்கட்டி பாலவனம். மாஜி கடல்களில் மனைகள் வாங்க விற்க அறிவிப்பு பலகைகள். பூமிக்கு இனிமேல் புயல் மழை இல்லை, குடித்தண்ணீர் பரவாயில்லை. பாலித்தீன் பைகளில் பனிக்கட்டி விற்கலாம். இலைகளுக்கு இனி ஒளி சேர்க்கை இல்லை, மரங்கள் மறிக்கும். கரியமில வாயுவால் காற்று கனக்கும். அங்கங்கே மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆக்சிஜன் விற்கும். மண்ணின் மனிதர்கள் மலையேறும் மனிதர்களாய் ஆக்சிஜன் சுமந்து அலைந்து திரிவர். ஏது செய்வாய் மனிதா, ஏது செய்வாய் மனிதா? தன் அடிவயிற்று நெருப்பும் அணைந்துவிட்டால் இந்த பூமியும் இறந்துவிடும். பூமியை புதைக்க அவ்வளவு பெரிய கல்லறைக்கு எங்கே போவாய்? கூடாது, பூமி இறந்துவிடக்கூடாது. கூடாது, மனிதராசி மாண்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் பல மடங்கு சூரியனாமே. மனிதா, இந்த பூமியை ஒரு நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்து, அல்லது ஒரு செயற்கை சூரியன் சிருஷ்டி, அல்லது உஷ்ணம்தானே வேண்டும், ஏதேனும் ஒரு கிரகத்தை ஏறி உன்னால் முடியும். நீ கடவுளையே படைத்தவன், இதையா படைக்க மாட்டாய்? நன்றி.